இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. வெப் தமிழ் நியூஸ் கலந்து வந்த பாதை நிகழ்ச்சியில் எங்கள் லியோஆர்ஜி நிறுவனத்தின் சார்பாக அதன் இயக்குநராகிய நானும் என்னுடைய இணை இயக்குனர் என்னுடைய பார்ட்னர் இவர் மிஸ்டர் விவேக்ஸ், டி கே விவேகானந்தன் என்கின்ற விவேக்ஸ். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன வயசு கதையை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து ஃப்யூச்சரில் தொழில் பண்ண போகிறோன்னு தெரியாது. ஏன்னா என்னை விட ஒரு 5 வயது சின்னவர். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 4 ஸ்டேட் பட்டினப்பாக்கம், இப்போ இல்லவே இல்லைங்க. ஸோ அந்த இடத்துல நாங்கள் எல்லாம் ஒன்றா காலனியில் இருந்தோம். அப்போ வந்து என்னோடய சின்ன பையன் இல்லைங்களா, அதனால் அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்காது, ஆனால் விளையாட்டு ஜாலியாக அப்படி போயிட்டு இருந்தது. ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இந்த ஃபேமிலியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் நானும் இவரும் எப்படி இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமோ, என் தம்பிக்கு தான் இவர் ரொம்ப க்ளோஸு. ஸோ இவர் விட அடுத்தது வந்து நான் எங்கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சின்ன அக்கா என்னுடைய சின்ன அக்கா ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ், அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பெரிய அக்கா எங்கள் பெரிய அக்கா, அவங்களும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க, அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தத்தில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நடந்திருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, பட்டினப்பாக்கத்தில் முதல்ல வந்து வீடை காலி பண்ணிவிட்டு திருவான்மையூரில் புதுசாக வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் அடுத்த ஒரு 1-2 வருடங்களுக்குள்ளேயே நாங்களும் வந்துட்டோம். ஸோ நாங்களும் அதேமாதிரி திருவான்மையூருக்கு வந்துட்டோம். எப்படி எங்களுடைய இது தொடருது பாருங்கள். ஆண்டவங்க வந்து எங்களை நாங்கள் தான் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமாக கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நடந்தது. இவர் வேறு ஏதோ பிஸ்னஸில் இருந்தார், நான் வேறு பிஸ்னஸில் இருந்தேன், நான் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் எங்கிட்டயே வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணார். அப்புறம் ஈக்குவல் அந்தஸ்து கிடச்சி கூடவே இருந்தார். அப்புறம் ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று அகர்வாலில் கிடச்சிது, அதை பற்றி அவர் நல்லா டீட்டெயில் சொல்லுவார். அகர்வாலில் நல்ல பொசிஷனில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு கேபிள் மீடியாவுக்கு வந்தேன். இந்த கேபிள் மீடியாவுக்காக தான் நான் வந்து அப்புறமா எடுத்து சொல்ல போகிறேன். அந்த மீடியாவுக்கு வரும் பொழுது இவர் வந்து எங்கூட வந்து அப்போ ஜாயின் ஆனார். அதுக்கப்புறத்துலேயும் நாங்கள் வந்து விளம்பரத்துறையில் வந்து இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். லியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆட் மீடியான்னு சொல்லி ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, லியோ ஆட்ஸாக அது 2001வது வருடம் உருவெடுத்து இன்றைக்கி வரைக்கும் நல்லா போயிட்டுருக்குங்க. வணக்கம், நான் விவேகானந்தன் பேசுகிறேன். நான் வந்து லியோ ஆட்ஸுக்கு வர்றது வந்து எப்படின்னா, நாங்கள் சொன்ன சாரதி சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றா இருந்ததுனால, சாரதி என்ன சொல்கிறானோ அதை செய் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்த காலங்கள் அதெல்லாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நான் தனியாக படித்து அவர் தனியாக படித்து அப்படியே இருக்கட்டும். நாங்கள் 78 திருவான்மையூர் வந்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோ தொடர்பு இல்லை. அப்போ அவங்க வந்ததுக்கப்புறமா தான் திருப்பி தொடர்பாச்சு. அப்போ நான் என் படிப்பை முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்கும்போது, ஹையர் ஸ்டடீஸ் போகலாமா அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை சாரதிக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஷாப் வச்சுருக்கான், இனிமேல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து உலகம், நீ வந்து நீயும் அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸுக்கு போயிட்டு சாரதி கூட போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பற்றுதல் வந்து ஃபேமிலிஸ்குள்ளே, அதனால் சாரதி என்ன சொன்னாலும் சரி. அன்னைக்கு ஆரம்பித்தே தான் இன்னி வரைக்கும் சாரதி என்ன சொல்கிறானோ அதான் செஞ்சிட்ருக்கேன். இப்படி ஆயிடுச்சு எங்க இது, அப்படி படிப்படியாக இது தான். நான் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சின்ன கேப் கிடச்சிது, எனக்கு இதெல்லாம் முடியாது, என்னால் இப்படிலாம் போய் நிற்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து தனியாக நான் எலக்ட்ரானிக்ஸ் படித்ததை வச்சுட்டு ஒரு கால்குலேட்டர் கம்பெனி சர்வீஸ் பண்ணுற இடத்துல போயிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு கம்ப்யூட்டரில் ரொம்ப ஆசை. நான் தான் முதல்ல எங்கள் செட்டில் வந்து ஹோம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணது பெரிய. அப்போ வந்து ஸ்டாப் அண்ட் ஷாப்பெல்லாம் வந்தாங்க டிவிஎஸ்து, அதில் இருக்க இவங்களுக்கெல்லாம் நான் தான் ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு என்னுடைய இது வளர்ந்துருந்தது. அப்போல்லாம் டிபேஸ் கிளிப்பர்ன்ற மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதில் இருந்துட்டு திருப்பியும் எனக்கு அந்த ஃபீல்டுலேயே, அப்புறம் அது மூலிமா டாக்டர் அகர்வால் ஐ கிளினிக்கில் இடிபி மேனேஜரானேன். திருப்பி அதே ஒர்க் தான் பண்ணோம், டேட்டா சென்டர் பண்ணும், இவங்களுக்கு மெயில் அனுப்பணும், அவங்க லெட்டர் ட்ராஃப்ட் பண்ணி கொடுக்கணும், இதே தான் ஒர்க்கு. எனக்கு ரிப்பீட்டடாக ஒர்க் எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் போச்சு. திருப்பி என்ன பண்ணுற சாரதி அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து 96 லோக்கல் கேபிள் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அப்போல என்னை கூப்பிட்டாவில் அப்போவே. இல்லை இல்லை, நான் என் சேலரிலாம் எங்கேயோ இருக்குது, எனக்கு நீ 10,000 கொடுத்தீங்கன்னா தான் வருவேன், 96 10,000 கொடுத்தா தான் நான் வருவேன், என் லெவலே வேறு, நீ வந்து என்னெல்லாம் கூப்பிடாத, நான் வரேன் போகிறேன் சாப்பிட்றேன் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஆக்சுவலாக லியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆட் மீடியாங்கிறது தான் 1996 ஸ்டார்ட் பண்ணேன் நான். அப்போ பண்ணும்போது இவருக்கு ஒரு ஆஃபர் நான் இவர் கேட்கும்போது நான் கொடுத்தேன். இவர் வந்து இல்லை இல்லை, ஏன்னா அப்போ வந்து இவர் பெரிய இடத்துல இருக்கும்பொழுது கண்டிப்பாக அது 10,000 தான், நானே புதுசு இல்லையா.
அது எப்படி வந்தன்றது ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுலன்னு சொன்னோம் இல்லைங்களா, லியோட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கந்தன் சாவடின்னு இருக்குது. இப்போல்லாம் ஓஎம்ஆர்ஐ அந்த இடமே இல்லை இப்போ, சரிங்களா. அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து கடை வச்சுருந்தேன், சர்வீஸ் சென்டர். ஸோ அங்கே வந்து நிறைய டிவி ரிப்பேர் பண்ணுறது, ரேடியோ ரிப்பேர் பண்ணுறது, டேப் ரெக்கார்டர், இப்படி அது ஒரு கட்டம். அங்கே வந்து லியோ மியூசிக் பார்ன்னு சொல்லிட்டு ஒரு கேசட்டு பாடல்கள் பதிவு பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், எனக்கு அது சுவாரஸ்யம், அது உங்களுக்கு சொல்கிறேன், சுவாரஸ்யமாக நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒருத்தரை தெரியும், அவர் வந்து எலக்ட்ரானிக்ஸில் கொஞ்சம் நல்லா வரணும்னு ஆசைப்பட்றாரு, உங்ககிட்ட கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துங்க அப்படின்னாரு. சரிங்க, நான் தாராளமாக சேர்த்துக்கிறேன், யார் வேணால் அனுப்புங்க, நம்ம உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். சரி, வந்தார். வந்த உடனே ஒரு 2-3 days தான் இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இருப்பாள், நான் போயிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும், அப்படியே கடையை பார்த்துக்கோ, என் கடைக்கு பக்கத்து கடையே டீ கடை, சரிங்களா, கடையை பார்த்துக்கோ, நான் போயிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். டீ கடைக்கு போயிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா அந்த டீ கடையை சுற்றி பயங்கர கும்பல், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பயந்துக்கிட்டே உள்ளே வந்து பார்த்தா எல்லாம் பயங்கர மகிழ்ச்சி ஆரவாரத்தில் சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தா நடுவில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணார்ல, அவர் உட்காந்து மிமிகிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது சூப்பராக பண்ணுறாரு, இவ்வளோ திறமையான ஒரு ஆளை நாம் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் வச்சுருக்கிறோமே, அவர் எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சவர், அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய திறமையாச்சு, இதுக்கு ஏதாவது ஒரு வெளிப்பாடு கிடைக்காதா அப்படின்னு ஒரு இயங்கிக்கிட்டு இருக்க காலகட்டம், அது இயங்கிக்கிட்டு இருந்த காலகட்டம். அது வந்து 1995 நினைக்கிறேன். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி 1996 வந்து இந்த கேபிள் டெலிவிஷன்ஸ்லாம் வரக்கூடிய இது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த டெக் டிவி வாடகைக்கு விடுறது, அந்த கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னாக்கா 5 படம் ஓட்டுவாங்க, 3 படம் ஓட்டுவாங்க, இந்த கேசட் லைப்ரரியில், வீடியோ கேசட் லைப்ரரியில் இந்த படத்தை எடுத்து அந்த கேசட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டு விசேஷத்துக்கும் போயிட்டு அவங்க போடுறது, இது மாதிரி இருந்த காலகட்டம். அதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேபிள் சேனல்ஸ்லாம் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு சேனல் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணல, அவங்கவுங்க கேபிள் கனெக்ஷனை கொடுத்துட்டு காலையிலேருந்து பொழுதுனைக்கும் பார்த்தா சினிமா ஓடினே இருக்கும். ஒரு சினிமா முடிஞ்சாலும் இன்னொரு சினிமா ஒரே சினிமாவும் ஓடும். இந்த லைப்ரரியிலேருந்து படங்களாக வந்துட்டுருக்கோம், ஓடிட்டுருக்கும். அதில் தான் எனக்கு ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் ஒன்று தோணுச்சு, இது எப்படியும் சினிமாவாக போய்கிட்டு இருக்கே, அந்த லோக்கலில் உள்ள கடைக்காரங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு விளம்பரம் மாதிரி பண்ணி கொடுக்கலாமே, கடையை போய் ஒரு ஷூட்டிங் எடுத்து அதில் ஏதாவது ஒரு வாய்ஸ் மாதிரி போட்டு கொடுப்போமேனு எனக்கு முதல்ல தோணுச்சு. அப்போ வந்து என்ன பண்ண, இந்த மிமிக்ரி பண்ணார் பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டு, தம்பி உனக்கு நான் ஒரு 25 ரூபா தரேன், நீ இதே மிமிக்ரி விஷயத்த நான் சொல்கிற வாய்ஸில் பேசு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காலகட்டத்தில் ஆரம்பித்தோம். முதல்ல அவர் வந்து அப்துல் ஹமீத் மாதிரி பேசினார், நல்ல நினைவு இருக்குது. நாம் காண்பது கனவா அல்லது நினைவா, நாம் நாடு கடந்து சிங்கப்பூருக்கே வந்து விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ஹமீத் மாதிரியே இருக்கும். அந்த கிளைண்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஸோ சிங்கப்பூர் ஷாப்பிங் சொல்லிட்டு திருவான்மூரில் ஃபஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவருக்கு தெரிஞ்சவங்க ஒரு லேடி வந்து இந்த எல்ஆர் சுவாமி பில்டிங்கில் நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் எப்படியோ அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பா, கூப்பிட்டு வாப்பா, அவங்க கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் பண்ணால் நல்லா இருக்கும்போது அவங்க வந்தாங்க. அப்படியே ஒரு படிப்படியாக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். இது ஒரு காலகட்டம். ஆனால் அன்னைக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு விஷயத்துக்காக எனக்காக ஹெல்ப் பண்ண வந்த நம்ம அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் இன்னைக்கு வந்து மிமிக்ரியில் கொடி கட்டி பறக்கிறாரு, கலைமாமணி அவார்டே வாங்கியிருக்காரு. எப்போவுமே பேரை சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது, பேர் சொல்லாத கலைமாமணி அவார்டில் மிமிக்ரி யாருன்னு தேடினீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நீங்களே, ஓகேங்களா. அது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகவும் சம்பவமாகவும் அமைஞ்சது. அன்னைக்கு என் மனசுக்குள்ளே நான் நினச்சேன், அவருக்கு இன்னைக்கு அவர் நிறைய பேர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்திலேருந்து நான் இப்போ வரைக்கும் நிறைய பேரை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் உருவாக்குறது என்னோடய திறமைன்னு நான் சொல்ல மாட்டேன், திறமையோடு வர்றவங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள வந்து வழிநடத்தி செல்றதுக்குரிய வழிகளெல்லாம் நம்மளே சொல்லிடுறோம். இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம். இது அப்படியே ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்டே இருக்கும்போது 1999 ஒரு போட்டி மாதிரி ஒன்று வந்தது. அப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து சேனல்ஸ், அப்போ சேனல்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. 1997 அப்புறம் கேபிள் டிவின்ற ஒரு பேர் போட்டு வர ஆரம்பிக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதுலாம் வர ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் நாங்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ப்ரீமியர் ஸ்டேஜ்லாம் நாங்கள் இருந்திருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் அப்போ ஜேஜே டிவின்னு ஒரு டிவி வந்திருந்தது, அது இப்போ ஜெயா டிவியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்கு நாங்கள் விளம்பரமே கொடுத்துருக்கோம். அப்புறம் சன் டிவியில் வந்து ஒரு நல்ல ஒரு சீரியல் பேர் ஞாபகம் இல்லை, அதுக்கு நாங்கள் விளம்பரம் கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது, லோக்கலுக்கு அவ்வளோ பெரிய வாய்ஸ் இருக்கா, மதிப்பு இருக்கான்னு. ஸோ அந்த அளவு வந்து, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாம்பே நிறுவனம் வந்து ஹேப்வேன்னு சொல்லுவாங்க, அந்த நிறுவனம் வந்து எங்களுடைய ஒர்க்கு பிடிச்சி போய் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. சி சென்னை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம். பண்ணும்போது அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, நீங்கள் வந்து சி சென்னை மட்டும் இல்லைங்க, சி தானே, சி புனே, சி பெங்களூர், அப்படி இப்படின்னு நிறைய சி பேர்லேயே நிறைய, ஹைதராபாத், சி ஹைதராபாத், எல்லா இடத்துக்கும் பண்ணோம்.
ஸோ நிறைய அந்த பண்ணின அந்த அனுபவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனுபவங்களுக்கு கிடைச்ச அந்த கான்டெக்ட்ஸு அதை எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப குறியாக இருந்தோம். அதை வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நான் யார் கேட்டாலும் சரி, என்கிட்ட லீடு கேட்டால் உடனே கொடுத்துருவேன், அதே மாதிரி நான் ஓப்பனாக லீடு கேட்பேன். ஸோ அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. நிறைய பேரை நம்ம வந்து குழந்திருக்கோமே, நம்மக்கிட்ட இருந்தவங்க, நம்ம குழந்திருக்கோம்னு சொல்கிறத விட நம்மகிட்ட இருந்தவங்க நல்லா வந்திருக்காங்களே நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அடிப்படையில் அப்படி வளர்ந்துட்டே வர்ற கட்டத்தில் 2001 அப்புறம் நமக்கு வந்து லியோ ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு விளம்பர நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி அது ஒன்று பெரிய ட்ராவல் ஆச்சு. ஆனால் அதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து ஜாயின் பண்ணார். ஆக்சுவலாக சாரதி சொன்ன மாதிரி 96 அவங்க சேனல் ஆரம்பித்த போதெல்லாம் நான் வருவேன். அவங்க ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எதாவது சாப்பிடுவாங்க, அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவேன். அப்போ தான் நான் இவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவங்க பண்ண முத்தான 3 மணி நேரம்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா கிளிப்பிங் ஒன்று கூட இல்லாமல் வெறும் 16 டெலிஃபோன் கான்வர்சேஷன் ப்ரோக்ராம்ஸு அந்த காலத்துலேயே, அதாவது விஹெச்எஸ் பீரியட்லேயே பண்ணியிருக்காங்க. விஹெச்எஸ்ன்றது கேசட்டு, அந்த பீரியட்லேயே பண்ணியிருக்காங்க. அப்புறமா தான் 3 CD வந்தது, அப்புறம் 3 CD வந்தது, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. சாஃப்ட்வேர்ஸ் நிறைய வந்து அந்த தொழில்நுட்ப காலத்துலேயே அவங்க வந்து ரொம்ப ஆர்வம் அவங்க பண்ணியிருந்த விஷயங்கள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், மலைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்னோடய அகர்வால் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் வேணும், எனக்கு ரொம்ப இதுக்கு திருப்பி அரைச்சமாகவே அரைக்கிறோமேன்ட்டு நண்பர்கள் ஆரம்பிச்சிருந்தாங்க சுவை ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு திருவான்மூரில் டிரைவிங் ரெஸ்டாரண்ட். அதில் இன்சார்ஜாக போனேன். அப்போ வந்து இவங்க வந்து சுவையோட ஆடு எடுப்பாங்க, காசு தரமாட்டேன், இவங்க வந்து டீமாக சாப்பிட்றீங்கல்ல அந்த சாப்பாடை வந்து நீங்கள் இங்கே கழிச்சுக்கோங்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப அது ஒரு வாய்ப்பு தான் எங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம டீம் ஆளுங்களுக்குலாம் ஒரு சாப்பாடு போறது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஷூட்டுன்னு வந்தாங்கன்னா 15 பேர் இருப்பாங்க, ப்ரோக்ராம் வந்ததுன்னா எப்படியும் ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் எடுப்பாங்க. அப்போ அந்த டைமில் ஒரு 10-15 பேருக்கு சாப்பாடுனா சாதாரண விஷயம் இல்லை. பட் அவங்க பையன் சொல்லுவாங்கல்ல, சுவைன்னு பேர் வச்சுட்டு சாப்பாட்டில் சுவையே இல்லையனு சின்ன பையன், காமெடிக்கு தான் நல்லா. அப்போது திருவான்மூரில் ஒரே ஒரு டிரைவிங் ரெஸ்டாரண்ட்டு, அப்போது ஒன்றும் யாரும் இல்லை அந்த பீரியடில், காம்படிஷனே கிடையாது ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு. நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுல நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு டெய்லி ஒரு 400-500 சாப்பாடு போகக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த இதுவும் கொஞ்சம் ஒரு 7-8 இயர்ஸில் திருப்பி அதுவும் ஒரு பிரேக் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி சுவை இருந்தது, அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அப்போ அந்த கம்பெனிக்கு நான் திருப்பி அங்கேருந்து இங்கே டெபிட் ஆனேன். டெபிட் ஆகி அதில் ஒரு அனுபவம், அதில் லாரி ஃபினான்ஸு அப்படி இப்படின்னு அதில் ஒரு அனுபவம், எல்லா அனுபவத்தையும் திரட்டி வச்சுட்டு இருந்தேன். இப்போ சாரதி வந்து ஒரே ஒரு ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் சேனல், அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு திருப்பி நான் அதில் திருப்பி வந்து அதில் நிறைய படங்கள் நாங்களே பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட்டில் நானே நடித்து அதிலலாம் ரொம்ப இதுவாகி தமிழ்நாடு முழுவதும் நம்மக்கிட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எந்த ஊர் சொன்னாலும் எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு கிளைண்ட் இருப்பாங்க. அந்த கான்டாக்ட்ஸோட இன்றைக்கும் பெரிய விளம்பரங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், பெரிய லீடிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா அந்த கம்பெனி வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது. அதாவது அவங்க வீட்டு கல்யாணம், 60th கல்யாணம், அப்புறம் ஃபஸ்ட் இயர் பர்த்டே அப்படி விஷயங்கள்லாம் நீங்களே பண்ணக்கூடாதான்னு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு மூலிமா ஆரம்பித்து இப்போ ஒரே ஹெட்டில் 2 விங்கு, ஒன்று வந்து கிரியேட்டிவ், அது சாரதி பார்த்துக்கிறாரு, ஈவெண்ட்டு சுப்மங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் இதை வந்து நான் பார்த்துக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் ரெண்டுமே சைமல்டேனியஸாக போயிட்டுருக்குது. எனக்கு வேலை இருக்கும்போது அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார், அவருக்கு வேலை இருக்கும்போது நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ரெண்டு பேரும் ஒரே ரூஃப் தான், ஹெட்டு பார்த்திங்கன்னா சாரதி தான், பட் வந்து தனியாக, ஏன்னா டைம் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றா போய் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இதில் வந்து நோக்கம் என்னென்னா, நீங்கள் என்னவா ஆகணுன்றது நீங்கள் நினைக்கணும், அதுதான் நாங்கள் நினச்சது. ரெண்டு பேருமே வந்து இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அதாவது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது ரொம்ப முக்கியம். பணம் எதெல்லாம் வந்துடும் இல்லைன்னு சொல்லலை, எங்கே போய் வேலை செஞ்சாலும் வந்துடும். அதாவது ஒரு முதலாளியாக இருக்கிறது இல்லை ஒரு முதலாளிக்கிட்ட வேலை செய்கிறது, அதுதான் நம்ம என்ன ஆக போகிறோன்றது. நான் ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கும்போது 100 ரூபா 150 ரூபா மாதத்துக்கு வாங்கிட்டு இருந்தேன். அப்போவே நினச்சேன், நம்ம கை இப்படி இருக்குது, நம்ம கை இப்படி வரணும், நாம் 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணுன்ற எண்ணங்கள். அந்த எண்ண பிரதிபலிப்பு இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். அதே தான் சாரதியோட எண்ணமும். க்ரியேட்டிவ் வந்து அக்ராஸ் த டேபிள் சாரதியால் சொல்ல முடியும், அது வந்து டக்கு டக்குன்னு க்ரியேட்டிவ், அதுதான் கஸ்டமர்கிட்ட போய் இயல்பாக சொல்லிவிடுவார். அப்படியே அதை உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணி அப்படிலாம் சொல்ல மாட்டார், சொல்கிறதே அந்த நாட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், கஸ்டமர் ஓகே சொல்லுவாங்க. அது வந்து பழகினா தான் அந்த கஸ்டமருக்கு தெரியும், பழகாத வரைக்கும்
ரொம்ப வேகமாக இருக்காரு, ரொம்ப இதுவாக இருக்காருன்ற மாதிரி தான் தோணும். பட் ஆனால் பழகினவங்க எல்லாருமே சாரதியை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஃபீல்டில் சாரதி கூட இருக்கிறதுனால என்னையும் எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஏன் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. இன்றைக்கி ஆர்டிஸ்ட் மத்தியிலையும் சரி, டெக்னீஷியன்ஸ் மத்தியிலையும் சரி, எங்கள் கம்பெனினா ஒரு மரியாதை இருக்குது. நாங்கள் வந்து பேமெண்ட் டிலே பண்ண மாட்டோம் முக்கியமாக, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம். அடுத்தவங்க கஷ்டம் நமக்கு தெரியணும். உனக்கு 10 ரூபாய் தான் இப்போ சம்பளம்னு சொல்லி கொடுத்துருவோம், நீ வாப்பா தட்டிக்கு தோலை தட்டிட்டு அப்படிலாம் பண்ண மாட்டோம் ரெண்டு பேரும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் அனுபவத்தில் நிறைய. இந்த இடத்துல நான் இடைச்சொல்வேன் என்னென்னா, ஒரு உழைப்பாளி வந்து வேர்வை சிந்து உழைக்கிறான், அந்த வேர்வை துளி வந்து கீழே இருந்து விழுந்து காயத்துள்ள அது உழைப்புக்குரிய அந்த பலன் நம்ம அனுபவிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம், அதை தான் நாங்கள் நினச்சி பார்க்குறோம். நம்ம மட்டும் வாழ்ந்தால் போகாது, நம்மளை சுற்றி உள்ளவங்களும் அதே ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் எங்கள் கிட்டே வந்து எங்களை இப்போ எங்கள் கூட யாரெல்லாம் பழகிறாங்களோ, யாரெல்லாம் வேலைக்கு வாங்கிக்கிறாங்களோ, வேலை கொடுக்குறாங்களோ, எல்லோருமே சாட்டிஸ்ஃபைடு. ஒருத்தர் கூட எங்களை வந்து பிடிக்கலையானோ இதை சொல்கிற அளவுக்கு நாங்கள் நடந்துக்கல. சப்போஸ் ஏதோ ஒரு ஆடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனக்குறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கேட்டு அது என்னென்னு பார்த்து அது அவங்களுக்கு திருப்தின்னு சொல்கிறவங்க விட மாட்டேன். திருப்பி அவங்க கை இப்படி போடணும் அது வரையும் விடவே மாட்டேன். அந்த அது இன்றைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டேன். ஏன்னு தெரியுமா, நமக்கு பிடிச்சதை வந்து இது தொழிலை வந்து தொழிலை மட்டும் செய்யலைங்க, ஆர்வமாக ஆசையாக செய்கிறோம். அது வந்து நான் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் சர்வீஸ் சென்டரில் இருக்கும்போது கூட எனக்கு தெரிஞ்சு அதுலேயும் வந்து எல்லோருடைய இதையும் ஈர்த்தோம் நாங்கள். என்ன காரணம் கேட்டால், ஃபோன் பண்ணால் டக்குன்னு வந்து நிற்கிறாரு. அது அதில் வந்து என்னென்னா டோர் சர்வீஸ்ன்றது ரொம்ப பாப்புலர். அதில் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி முடிச்சுட்டு வச்சோடனே அவங்க திருப்பி ஏதோ ஒரு சின்ன காரியம் மட்டும் திரும்புவாங்க, நான் போய் நிற்பேன். ஸோ அது இந்த காலத்தில் கூட நிறைய பேர் அந்தளவுக்கு செய்ய மாட்டேன்றாங்க. ஆனால் அந்த காலத்தில் நம்ம பண்ணதில் அது ஒரு பேர் எடுத்தோம். அதே போல் ஓப்பன் ஹார்ட், அதெல்லாம் எப்படி நம்ம மனசில் சரின்னு படுதோ அதெல்லாம் அப்படி அப்படியே செஞ்சிருது, ஓப்பனாக சொல்லிடுறது. இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கிளைண்ட்லாம் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, சாரதி என்ன, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை யாரும் தப்பாகவே நினைக்க மாட்டாங்க நீங்கள் எது சொன்னாலும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய பெருமை. ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனத்தில் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாகவே எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து பேசுகிறாங்கன்னும் போது அதெல்லாம் நான் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் பெற்றெடுத்தோம் எங்களுடைய நடத்தையினால் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு ஆளால் செய்ய முடியாதுங்க, சுற்றி உள்ள ஒவ்வொருத்தரும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து அவர் வந்து எவ்வளோ நல்லது எங்களுக்கு பண்ணி நன்மை பண்ணியிருக்காரு, எங்களுடைய வளர்ச்சியில் பெரிதும் உதவுனவர் அவர், அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டார், பேரை கீரெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க சார் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ண ஒரே காரணத்தில் தான் சத்தியமாக நான் சொல்லலை பேரை. ஏன்னா அந்த பேரை சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சு கலையாமல் சொன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. ஸோ எவ்வளோ பேர் எப்படி எப்படியோ இருந்துருக்கலாம், ஆனால் க்ரியேட்டிவாக ஆழமாக இருந்துக்கிட்டு தன்னுடைய அந்த திறமையை வந்து வெளிப்படுத்த, அவருடைய திறமையை ரசித்த ஒரு பொண்ணுக்கு நான் தான் அந்த பொண்ணு வந்து கேட்டுச்சு, அவர் திறமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருடைய திறமை வந்து என் மூலிமா குழந்தையாக உருவாகணும்னு சொல்லும்போது அந்த கல்யாணத்துக்கு இது பண்ணி முடிஞ்சளவு கூட இருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து உள்ளார்ந்து ஒரு ஆசை எங்களுக்கு. நம்ம வந்து ஒரு டீமாக நிறைய ஆசை ஆசையாக பண்ணது. இந்த இப்போவும் சொல்கிறோம், ஆசையாக எதை செஞ்சாலும் சரி, விருப்பப்பட்டு எதை செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக அதில் நம்ம வந்து நல்லா ஷைன் ஆகலாம் அப்படிங்கிறது உண்மை. ஒரு நிறுவனத்தில் ரெண்டு இயக்குநர்கள் இருந்தால் படப்பிரச்சனை மனப்பிரச்சனை நிறைய இருக்குது, எப்படி சமாளிக்கிறீங்க? அருமையான விஷயம், இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டார் என்னுடைய பார்ட்னருக்கு, கார் வாங்கணும்னு ஆசை. இந்த கார் வாங்கணும்னு ஆசையை முத எனக்கு வந்து என்ன பண்ணார், நம்ம நண்பர் ஒருத்தர், ஏன்பா மாதம் ஒரு 7000 ரூபா கட்ட உங்களுக்கு துப்பு இல்லையா அப்படின்லாம் கேட்டு வெறுப்பேற்றிருக்காரு. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன், அவர் வந்து என்னை கடனாளி ஆக்கத்தான் இதை சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து பொருட்படுத்தாமல் விட்டேன். ஆனால் இந்த சொன்ன பற்றிலாம் எனக்கு வந்து அஸ்டண்டாக சேர்ந்து மிமிக்ரியில் வந்து வந்தாருனேன். அவர் என்ன பண்ணார், அவர் கார் வாங்கிட்டார். அவர் வளர்ச்சியில் பார்க்கும்போது என்னென்ன, நீங்கள் இன்னும் கார் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு முடியலை, உங்களால் எல்லாம் முடியலன்னு சொல்லும்போது அப்போ என் பார்ட்னர் சொன்னது எனக்கு நினைவு வந்தது. அப்போ நாங்கள் சில கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணோம், டிஆர்சி அப்படின்னு ஒரு கிளாஸ். அந்த கிளாஸில் வந்து கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஆசைப்படுங்க, ஆசைப்பட்டால் தான் அதை அடைய முடியும் அப்படின்லாம் சில விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போ இவர் சொல்லும்போது, ஆமாம் எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை, அதுவும் சில்வர் இதில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அங்கே நடந்த விஷயங்கள். இதுக்கு அப்புறத்தில் நாங்கள் வந்து மவுண்ட் ரோட்டில் ஜஸ்ட் போய்கிட்டே இருக்கோம், டூ வீலரில் போயிட்டே இருக்கோம். எங்கள் கம்பெனியை பொறுத்தவரை நான் தான் முடிவெடுக்கிறது தான் அல்டிமேட்டு, இவங்க எல்லாம் சஜஷனாக தான் இருப்பாங்க எப்போவுமே. ஸோ நான் என்ன பண்ண போகும்போது, என்ன நான் ஆனந்தான் கூப்பிடுவேன், விவேக்ஸ் பேர் வச்சுருந்தாலும், டிகே விவேகானந்தான் வீட்டில் வச்சுருந்தாலும், எங்கள் அப்பா வந்து விவேக்ஸ்னு வச்சார் நியூமரலஜிக்காக. ஸோ விவேக்ஸ்னு வச்சதுக்கப்புறம் தான் இவருடைய டெவலப்மெண்ட் நல்லா வந்தது. அதனால் இவரை நான் வந்து ஆனந்தான் கூப்பிட்றது என்னுடைய வழக்கம். ஸோ ஆனந்தா நீ கார் ஒன்று ஆசைப்பட்டியே வாங்கிடலாமா அப்படின்னேன். ஏய் சும்மா விளையாடாதப்பா, காமெடி பண்ணுறது உங்களுக்கு வேறு இல்லை அப்படின்ட்டு சொன்னாப்பிட.
நம்மளுக்குலாம் இல்லை இல்லை பாரு அப்படின்னு ஒரு யூட்டன் போட்டேன். யூட்டன் போட்டு அப்போ நாங்கள் மவுண்ட் ரோட்டில் போயிட்டு இருந்தோம். அப்படியே யூட்டன் போட்டு உடனே போயிட்டு இமீடியட்டாக பார்த்தோம். இமீடியட்டாக பார்த்து வேகனார் அப்படிங்கிற காரை புக் பண்ணோம். புக் பண்ணும்போது தான் அந்த காமெடி ஆர்டிஸ்ட் நான் சொன்ன மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவருக்கு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இப்போ நீ சொன்ன நீ ஆசைப்பட்ட நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா வரணும் அவருக்கும் அதே எண்ணம் தான். அதே மாதிரி அவர் நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. என் கண்ணால் பார்த்துருக்கேன். தனக்கு பேமெண்ட் குறைஞ்சிருந்தா கூட தான் பேமெண்ட் அடுத்தவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு நிறைய நாள் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் ரசிக்கிறது. அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து போயிருக்காங்க. நாங்கள் அதாவது வந்து போயிருக்காங்க மீன்ஸ் அப்படியே போயிடல, இருக்காங்க இன்றைக்கும். நாங்கள் எந்தெந்த ப்ராஜெக்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி கூப்பிட்டு பண்ணுறது அதெல்லாம் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கு ஸ்டில் நல்ல திருப்திகரமாக போயிட்டுருக்கு. சந்தோஷமான அனுபவங்கள் தான் இதெல்லாம், வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அப்படி போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு தான் ஏதாவது ஒரு நெருடுகளில் வரும்னு கண்டிப்பாக வந்துடும் இல்லையா. அதனால் எங்களுடைய ஆரம்பத்துலேருந்தே இந்த கார் வாங்கினோம் பார்த்தீங்களா, காரில் ஒரு டைரி போட்டோம். அந்த டைரி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வெளியில் போகிறோம்னு வச்சுங்களேன், லியோ ஆட்ஸ் விஷயமா போகிறோம்னா லியோ ஆட்ஸ் விஷயமா போகிறோம்னு கிலோமீட்டர் எழுதிருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்மங்கல் அப்படின்னு போனால் சுப்மங்கல் அப்படின்னு போட்டுருவோம். இப்போ தான் சுப்மங்கல், முதல்ல சுப்மங்கல் கிடையாது வேகனார் இருக்கும்போது. அதனால் அந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், வெறும் லியோ ஆட்ஸ் அப்படின்னு போட்டு விட்ருவோம். நான் வந்து பர்சனலாக கார் எடுத்துகிட்டு கல்யாணத்துக்கு போகிறேன், எங்கேயோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறேன், அது இதுன்னு இருந்ததுன்னு வச்சு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், நான் ஏதோ பர்சனலாக சுற்றுறேன்னா சாரதி பர்சனல்னு போட்டு எழுதிடுவேன் அந்த கிலோமீட்டர் கணக்காக. கிலோமீட்டருக்கு எவ்வளோ காசு வாங்குறோம் அது ஒரு இது, எங்களுக்குள்ள ஒரு இது போட்டு அதெல்லாம் இதுக்கு இருக்கின்றார் அவர். ஸோ எங்களுக்குள்ள அதை போட்டுருவோம். அதை போட்டு நீ இவ்வளோ ஒன்றால் இவ்வளோ செலவாச்சு அதை கழிச்சுடுவோம், ஒன்றால் இவ்வளோ செலவாச்சு அப்படி எல்லாமே டிரான்ஸ்பெரன்சி, அதாவது ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும். இந்த பேட்டர்னை வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட நான் சொல்லும்போது ரொம்ப ரசித்தார், இவன் ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க. ஸோ அப்போ தான் நம்ம ரியாலிட்டி அவங்களுக்கு போய் சேருங்கிறது என்னுடைய கான்செப்ட். நம்ம ரியலாகவே இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லா வரலாம். ஒரு பொய் சொல்ல போக அது தேடி ஒரு 10 பொய் துணை பொய் எல்லாம் முளைக்கும், அதெல்லாம் சமாளிக்கிறதுன்றது பெரிய விஷயம். எந்தத்துக்கு பொய், அப்படி பொய்னு எங்கள் வாயில் வந்தால் என்ன பொய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் வந்துட்டுருக்கோம் ஆண்டிவேன்னு வச்சுக்கோங்க, டிராஃபிக்கில் மாட்டிட்டுருக்கோம்னா ரொம்ப தூரத்தில் இருந்தால் ஃபீல் பண்ணுவாங்களேன்னு கொஞ்சம் முன்னாடி உள்ள இடத்த சொல்கிற கிட்டத்தில் உள்ள இடத்த சொல்கிறேன். அந்த மாதிரி தான் வருமே தவிர யாருக்கும் பாதிப்போ மன உளைச்சலோ மன நிம்மதியை கின்ற விஷயமோ நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. இன்றைக்கும் நல்லா தான் இருக்கும், நல்லபடியாக போய்கிட்டு இருக்கோம். என்ன அது அவர் கேட்டது என்னென்னா, நமக்குள்ளே நெருடல்கள் இல்லை. நெருடல்கள் ஏன் வரலைன்னா தலைமையை பின்பற்றிட்டு போயிட்டுருக்கோம் அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரு அவர் கரெக்டாக தான் சொல்லுவார். அனுபவம், அந்த அனுபவத்துக்கு நாங்கள் எல்லாருமே ஓகே சொல்கிறோம். அதுதான் இப்போ நான் தனியாக இப்போ என்ன தெரியுமா சொல்லுவார், ஈவெண்ட் பற்றி இப்போ ஒரு ஷாப், இப்போ நாங்கள் அதுலேயே லியோ தேஜஸ் கம்பெனிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது வந்து ஒன்லி ஃபார் கார்பரேட் மாதிரி ஒரு ஷாப் ஓப்பனிங் அந்த மாதிரி, அதிலெல்லாம் நீ பார்த்துக்கோ, நீ என்ன சொல்கிறீ நான் செய்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து சஜஷன் தான் சொல்லுவேனே தவிர டிசைடிங் வந்து சாரதி தான். அதே மாதிரி ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சஜஷன் அவர் சொல்லுவார், டிசைடிங் நானாக இருப்பேன். அப்படி ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டு நான், அதாவது அவர் சொல்லிட்டாரு கரெக்டு, அது என்னவோ அது தப்பானா கூட. ஒரு வாட்டி திருப்பதி போயிருந்தோம், திரும்பி கீழே வந்துட்டு தூக்க கலக்கம் 3 மணி மதியம் காலையில் வெடிகாலையில் திருப்பி வந்து டைவெர்ட் பண்ணாங்க. இங்கே டைவெர்ட் பண்ணி இவர் என்ன 2 வாட்டி நான் பார்த்துட்டு வந்துட்டேன்னாரு. அப்போவே நினச்சோன்னா 2 வாட்டி இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டார், எங்களெல்லாம் விட்டுட்டு 2 வாட்டி போயிட்டாரு. அப்போது பெருமாள் நினச்சிருக்காரு எங்களை திருப்பி மேலே கூப்பிட்ருக்குன்னு. எனக்கு தெரியாதுல்ல அதெல்லாம். இவர் 2 வாட்டி பார்த்துட்டு வந்தேன்னாரு. அப்புறம் கீழே வந்தோம், கீழே வந்தவுடனே திருப்பி டைவெர்ட் பண்ணாங்க. எதுக்கு டைவெர்ட் பண்ணாங்கன்னே தெரில, திருப்பி நான் மேல் ரூட்டில் போயிட்டேன். பாதி தூரம் போனவொடனே ஒரு தூங்கி இந்தவர் எழுந்துட்டு எங்கேப்பா போகிறேனாரு, ஏன் மேலே ஏறுறேனாரு தெரியல, எனக்கு டைவெர்ட் பண்ணாங்க நான் வந்துட்டேன்னு. அது கூட அந்த இடத்துல தப்பு நடந்துச்சு விட்டு அதையே யோசிக்கிறேன். அது எனக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்தது. திருப்பி 14 கிலோமீட்டர் மேலே போயிட்டு திருப்பி வரணுமே அப்படின்னா எனக்கு ஒரு அதெல்லாம் ஒன்றும் கவலையப்படாத விடு, அந்த மாதிரி விட்டு கொடுக்குற தன்மை எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் எங்கள்கிட்ட எந்த விதமாக என்னடா தப்பு பண்ணிட்டே அடுத்து 9 மணிக்கு நம்ம அலங்கல் பார்க்கணுமே அது இதுன்னு கோச்சிக்கவே இல்லை. ரொம்ப டயர்டு எல்லாருமே, ஏன்னா ரொம்ப தரிசனம் ரொம்ப லேட் ஆச்சு. திருப்பி ஒரு இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண விஷயமா இது எடுத்துக்கிட்டா ஓகே, இது வந்து பெருசாக எடுத்துகிட்டு இருந்தார்னா எங்களுக்குள்ள பிரச்சனை தான் வந்திருக்கும். இது வந்து எனக்கு நெருடல் இருக்குது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவர் அதை நீ ஃபீல் பண்ணாத, ஃபீல் பண்ண நீ சாப்பிடு, நீ காஃபி சாப்பிடு, நான் ஓட்டுறேன் திருப்பி தூக்கத்துக்குள்ளேருந்து நான் பண்ணுறேன் எல்லாத்தையுமே பண்ணி பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்குள்ளே வந்து அதான் தலைமை என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்யணுன்றது நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் இந்த மாதிரி நான் எங்கேயோ வெளியே போகிறேன், இந்த கிளைண்ட் மீட்டு போகிறேன், அது போகிறேன் இது போகிறேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் செய்வோம்.
ஒருவேளை வர முடியலன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறது. அப்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக ஒருத்தருக்கு வந்து இது பண்ணுறது. இது மாதிரி பண விஷயத்தில் நான் தலையிடுறதே கிடையாது. பண விஷயமெல்லாம் அவர் டிசைட் பண்ணுவார், அவர் சொல்கிறது நாங்கள் செஞ்சிட்ருப்போம். என் ஈவெண்ட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ செலவாகுதுப்பா, நம்ம வந்து இது பண்ணுறோம். இது வந்து என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் பண்ணோம் பத்மாவதி பேலஸ்னு வரத்தில், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்டையர் ஆஃபீஸும் இப்போ ஒர்க் பண்ணோம், எங்களுக்கு எந்த காசுமே நாங்கள் எடுத்துக்கல. ஏன்னா எங்கள் அக்காவுக்கு பண்ணுற மாதிரி, அவர் என்ன சொல்லுவார், எங்கள் அக்கா தானே இப்போ உங்கள் அக்காவும், நான் அந்த அளவுக்கு பண்ணுற மாதிரி தான். எங்கள் அக்காவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க, அதில் வந்து நாங்கள் ஒரு ரூபா கூட நாங்கள் எதிர்பார்க்கல. ரீசெண்டாக ரொம்ப திருப்தியாக என்டையராக போய், அதாவது ஜாப் வந்து ரசித்து லவ் பண்ணி பண்ணுறோம், அதுதான் மேட்ரு. எங்களோட மேட்ரே வந்து நாங்கள் செய்கிற ஜாபு, பணம்ன்றது அடுத்தது. இன்றைக்கி கரெக்டாக போயிடுச்சா, இன்றைக்கி நாள் கரெக்டாக இருக்கா, இன்றைக்கி வந்து நம்ம செஞ்ச வேலை திருப்தியாக இருக்கா, நாலு பேருக்கு பலன் அளிக்குதா, அதான் பணம் வருங்க. அது ஆண்டவன் கொடுத்துட்டான். நாங்கள் ஆரம்ப காலத்தில் நடந்து போனோம், சைக்கிளில் போனோம், பைக்கில் போனோம், இன்றைக்கி காரில் போகிறோம். அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து நான் இங்கே கார் வாங்கணும்னு பிடிவாதமாக இருந்து அவரோட பாசிட்டிவ் எனர்ஜி தான் எங்களை கார் வாங்க வச்சுதே. அது வந்து சாதாரண விஷயமாக நாங்கள் நினைக்கல. இன்றைக்கும் அவருக்கு மேலே நல்ல மரியாதை, அவர் எங்கள் மேலே ரொம்ப நிறைய மரியாதை வச்சுருக்காரு. நிறைய ஈவெண்ட்ஸ் சேர்ந்து செய்கிறோம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை டோட்டலாக நான் பார்த்துக்கிறேன், க்ரியேட்டிவ் ஃபுல்லாக இவர் பார்த்துக்கிறாரு. மீடியா, ப்ரோக்ராமு, க்ரியேட்டிவ் அதெல்லாமே அவர் பார்த்துக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கை வந்து நாலு பேருக்கு பலனுள்ளதாக இருக்கணும். அதே நேரத்தில் நிறைய பேரை பிகைண்ட் த ஸ்க்ரீன் நாங்கள் இருந்துட்டு, இன்றைக்கி மீடியாவில் இருக்கவங்க நிறைய பேர் எங்கள் பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் தான் வளர்த்து வச்சுருக்கோம். ரெண்டு மூணு வாய்ப்பு எங்களுக்கு சேனல்ஸ் கிடச்சிது, லோக்கல் சேனல்ஸ், அதிலெல்லாம் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். அப்போ எல்லாருமே கண்ணங்கரையில் நான் இருக்கேன் சார், என்னை வந்து ஒரு விஜயவாக நீங்கள் எடுத்துப்பீங்களான்னு, உனக்கு வந்து இன்டர்வியூவில் என்னை கேட்குறா, நீங்கள் எடுத்துப்பீங்களா என்னன்னு கேட்டான் ஒரு பையன். பேர் சொல்ல இது பண்ணல. ஏன் அப்படின்னா, நீ நான் கருப்பாக இருக்கேன் சார், நான் உனக்கு திறமை மாத்திரம் இருந்தால் போதும், நீ வா, நான் உன்னை நிற்க வைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி அந்த பையன் பெரிய சேனலில் இருக்கிறாப்பலன்னும் போது மனசு சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் உருவாகிருக்கோம். அவங்கவுங்களுக்கு தெரியும் நாங்கள் உருவாக்கி விட்டோன்றது. இது வந்து இது இல்லை, எல்லாருக்கூடையும் நல்ல கான்டாக்ட்ஸில் இருக்கோம். அதனால் ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பேசும்போது கூட முதல்ல சொல்லுது, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும். அதனால் எடுத்தவங்க ஒருத்தவங்களாம் நம்ம பேசி முடிவெடுக்க வேண்டாம், உட்காந்து ஆறாமரை பேசுவோம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மீட்டிங் போகும்போதும் சரி, ஒரு பிஸ்னஸ் விஷயமாக பேசும்போதும் சரி, பொறுமை அவசரம் இல்லை. ஏன்னா அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதுவாக இருக்காது. முடிஞ்சளவு அந்த யதார்த்தத்தை, நம்ம யாருங்கிறத புரியும். நம்ம வந்து ஏதோ அவங்க பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை நம்ம பாக்கெட்டுக்கு மாற்றுறதுக்கு போனாலும் அவங்க கண்ணுக்கு படக்கூடாது. அவங்களுடைய பிஸ்னஸில் அவங்களோட சேர்ந்து நாமளும் ஒரு சின்ன ஒரு இரும்பாவோ அணிலாவோ கூடவே இருந்து நாமளும் அவங்களையும் வளர்க்குறதுக்கு உதவி செஞ்சு நாமளும் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கும் இருந்துட்டுருக்கு. அந்த பேஸில் தான் நாங்கள் எப்போ போனாலும் இந்த வார்த்தையை தான் பேசுவேன். பிஸ்னஸ் பொறுத்தவரையில் நிறைய பேர் வந்து முதல்ல குத்துவாங்க, நிறைய கேரக்டர்களை பார்த்துருப்பீங்க, உங்களோட பேர் சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பிஸ்னஸ் பொறுத்தவரையில் எதிரிகள் இருந்தாலும் பலமா கேட்டீங்க? இல்லை, எதிரிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே எனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரு அனுபவம்ன்ற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் இதுதான் நான் சொல்ல வரணும், ரொம்ப முக்கியம். எனக்கு விளம்பரங்கள்லாம் ரொம்ப சொற்பமான தொகைக்கு தான் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு காலகட்டம். அது அப்போ வந்து நான் சொல்கிறது வந்து 2003 நினைக்கிறேன். 2003 நான் போய் அன்றைக்கி சும்மா ஒரு புரிதலுக்காக நான் இந்த தொகையை சொல்கிறேன். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு விளம்பரம் எடுத்தால் நல்லா இருக்குங்க, நீங்கள் ஏன் கடையை மட்டும் எடுக்கிறோம், அது நான் எடுத்து போகிறதெல்லாம் 10 ரூபா 5 ரூபான்னு பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஏன் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட்டு பேசினேன். அந்த கிளைண்ட் என்ன பண்ணாரு, சார் சார் நீங்கள் 1.5 லட்சம் ரூபாய் இருந்தால் நான் சரக்கை ஏற்றுவேன், கடையில் வந்து சரக்கு ஏற்றுவேன் அப்படின்னாரு. இதே மாதிரி ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க, நான் அதுக்கப்புறம் அணுகின ஒரு 4-5 பேர் இதே மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் சொல்லும் பொழுது, நம்மளோ கேபிள் டிவியை நம்பி தான் உண்மையிலேயே ஒரு விஷயத்தை நான் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும், கேபிள் டிவி தான் எங்களை வளர்த்துது. எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்ததும் கேபிள் டிவி தான். அந்த கேபிள் டிவி வாய்ப்பை கொடுத்து வளர்த்ததுனால எனக்கு அது மேலே பாசம் எக்கச்சக்கம். அது வந்து எந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தி வைக்க முடியுமோ நானும் பாடுபடுறேன், சுற்றி உள்ள எல்லோர்ட்டையும் சொல்லி சொல்லி பண்ண வைக்கிறேன். இன்றைக்கி நல்லாவே அது வளர்ந்துருச்சு. ஆனால் அதில் நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் சுமாராக பண்ணுறாங்க, அதாவது கெட்டதனமாக யூஸ் பண்ணுறாங்க. நல்லதனமாக யூஸ் பண்ணுறவங்களை வச்சு மட்டுமே நம்ம பார்ப்போன்ற அளவுக்கு தான். ஸோ இது மாதிரி நான் வந்து அந்த கேபிள் டிவிக்கு ஒரு அந்த ஊர் கேபிள் டிவிக்கு ஏதோ ஒன்று பண்ணுன்ற எய்மில் போகும்போது எல்லோரும் இது மாதிரி சொல்லவும் எனக்கு டீஃபால்ட்டாக பேசி வச்ச மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி அவங்க மனசில் இதுதான் இருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு டைலாக் நான் சொன்னேன், எந்த ஊரும் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இந்த 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு நான் சரக்கை வந்து ரேக்கில் ஏற்றுவேன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ரேக்கில் ஏற்றுறதை பற்றி யோசிக்கிறீங்க,
ரேக்கில் ஏற்றின பொருளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னுடைய அந்த அப்ரோச் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அப்ரோச் பிடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் வந்து பேசுறது நல்லாயிருக்கு இது வந்து, ஆனால் எங்களால் இவ்வளோ செலவு பண்ண முடியாது, இதுக்கு ஏதாவது ரெமெடி இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், அப்போ என்ன பேசுறது பிடிச்சிட்டோன்னா நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு பிடிக்கும், அப்போ நான் எது ஒரு பண்ணித்தரேன் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஓகே தானே பண்ணுவீங்கன்னு. ஓகே அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் பணம் கொடுக்க முடியும்னா 7500 கொடுப்பேன்னார். நல்லா யோசிச்சு பாருங்கள், 1.5 லட்சம் ரூபாய் எங்கே இருக்குது, 7500 எங்கே இருக்குது. நான் இருங்க ஒரு 5 நிமிஷம் தொட்டு நேராக டிடிபி சென்டர் போனேன், போயிட்டு ஒரு ஃபார்மேட் ஒன்று ரெடி பண்ணேன், ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு, இன்றைக்கி அதுக்கு பேர் ஷேரிங் ஆட்னு போயின்னு இருக்கு. அன்றைக்கி நான் போடும்போது ஷேரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, ஷேரிங்கோட மெத்தடை சொன்னேன். எப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விளம்பரத்தை செலவு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஊர்லேயும் அவங்கவுங்க பேருக்கு கொடுக்குறது, இந்த மாற்றி அமைத்து கொடுக்குறது. ஆனால் அதுக்கு ப்ரொடியூசர் நான், நான் வந்து அதை வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பேட்டர்னில் நான் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி வேறு மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுங்க, அது நல்லா ஒரு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி நல்லா அது வளர்ந்துருச்சு. அந்த வகையில் கூட சொல்லணும்னா ஒரு பெருமையாக மாறுத்திட்டிக்கலாம், நம்ம நாம் கொண்டு வந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அது கூட நம்ம சொல்லி உருவாக்குறது இல்லை, நம்ம சொல்லாமல் நம்ம ஒரு பேட்டர்ன் மூலிமா அவங்க உருவானாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது நாம் பண்ணதை பார்த்து அடுத்தவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ கேமரா வச்சுருக்கவங்கெல்லாம் வந்து கல்யாண கவரேஜ் எடுத்துட முடியாது, கேமரா வச்சுருக்கவங்கெல்லாம் விளம்பரம் எடுத்துட முடியாது, அதுக்கு லைட்டிங் இருக்குது, அதுக்கு பர்பஸ் இருக்குது, என்ன கேமரா எல்லாமே இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே எல்லோரும் பண்ண முடியும். எங்கள்கிட்ட கூட கேமரா இருக்குன்னா நாங்கள் போய் கல்யாண கவரேஜ் எடுக்கிறது இல்லை, கல்யாண கவரேஜுக்கு நாங்கள் வெளியே தான் கொடுக்குறோம். ஏன்னா எது முக்கியமோ அது எடுக்கிறது எங்களுக்கு லைட்டிங் இல்லைன்னு உட்காந்துருப்போம் நாங்கள், ஏன்னா எங்களுக்கு லைட் செட் பண்ணியே பழக்கம், அந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இது இது எதுக்கு வந்ததுன்னா அந்த ஷேரிங்கிற மெத்தடில் நாங்கள் தான் உருவாக்கணுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நான் ஷேர் ஆட் பண்ணுறேன், நான் ஷேரிங் ஆட் பண்ணுறேன், ஷேரிங் ஒரு 30 பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதுமே. இது வந்து மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம போனதில்லை. மற்ற மாநிலங்களுக்கான இது வந்து இங்கேருந்தே பண்ணி கொடுத்துருக்கோம், இங்கே இருக்க கிளைண்ட் அந்த மாநிலத்துக்கு அடுத்த மாநிலத்துக்கு பண்ணுறதுக்கான லாங்குவேஜ் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். மல்டிபிள் லாங்குவேஜ் பண்ணியிருக்கோம், ஹிந்தி பண்ணியிருக்கோம், கன்னடா பண்ணியிருக்கோம், தெலுங்கு பண்ணியிருக்கோம், எல்லாம் இங்கிலீஷ் ஆட் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். வாய்ப்புகள் நாங்கள் ரொம்ப தேடி போகிறதில்ல, எங்கள்கிட்ட வர வாய்ப்புகளை சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்குன்னு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து சுப்மங்கள் லியோ தேஜஸ் கம்பெனி. லியோ தேஜஸ் கம்பெனிஸ்ன்றது வந்து என்னென்னா ஒரு கடை ஓப்பனிங் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொமோஷனல் ஒர்க் பண்ணுவோம், டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுவோம், அவங்க ப்ரொமோஷனல் ஒர்க் பண்ணுவோம், அவங்களுக்கு ரோட் ஷோஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு கடையை பற்றி ப்ராபகண்டா பண்ணுறது, அதில் ஆடியோ பர்மிஷனு, போலீஸ் பர்மிஷன் நிறைய இருக்குது, அதெல்லாத்தையும் இது பண்ணி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். நல்ல எல்லாமே கரெக்டாக ப்ராப்பர் வேலை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஹியூமன் பிராண்டிங்னு ஒன்று பண்ணுறோம், ஒரு பசங்க வந்து போர்டு எடுத்துகிட்டு போவாங்க, அந்த கடையோட விளம்பரம் அதில் இருக்கும், ஹேண்ட்பில்ஸ் கொடுப்போம், டோர் டு டோர் லேடிஸ் எல்லாம் வச்சு ஹேண்ட்பில்ஸ் கொடுப்போம். அது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் நாங்கள் மாத்திரம் இல்லாமல் ஒரு 40-50 பேர் குடும்பங்கள் அந்த 10 நாள் 15 நாள் கேம்பெயினில் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. நிறைய அது வந்து இயற்கை தாங்க, ஒரு நாள் ரோட் ஷோ நடந்துகிட்ருக்கு, அந்த டைமில் அந்த ஏரியாவில் போலீஸ் பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு கூட போனாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, வெளியே வந்துட்டாங்க, கடவுள் அனுகிரகம் இருக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வேணும்னு சொல்லி பாதி பண்ணிகிட்ருப்போம், வேறு ஏதோ தடங்கள் வரும், இயற்கை சீற்றங்கள் வரும், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வாழ்க்கை தான், வாழ்க்கையில் அப்படியே நேராக போயிட முடியாது, மேடு பள்ளம் இருக்கும். அதில் நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டிங்களே பணம் விஷயங்கள், பணம் விஷயங்களில் எல்லாருக்குமே இருக்கும் சார். அது எந்த ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவங்களுக்கு வராத கடன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கணுன்றதே கிடையாது, அதுதான் நாங்கள் பின்பற்றோம். எங்களுக்கு வேணால் வராமல் இருக்கலாம், அது வந்து 1 or 2 இருக்கும், அது ஒன்றும் செய்ய முடியாது. அது பெரிய லெவலில் இருக்கவங்களுக்கே அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சாதாரண லெவலில் நாங்கள் இருக்க எங்களுக்கு, அதாவது நாம் யாருக்கும் பணம், நீங்கள் உங்கள் அவங்க வேலை செய்கிறதுனால நமக்கு 10 ரூபா நஷ்டமானால் கூட இந்தா நான் உனக்கு பேசின தொகை அப்படி, நீ எங்கிட்ட வராதுன்னு அடுத்த வாட்டி கூப்பிட மாட்டோமே தவிர பணம் கொடுக்காமல் நாங்கள் நிறுத்தினதில்லை. அதுக்காக தண்டனை அவங்க தான் ஃபீல் பண்ணிட்டு போனோம், என்னடா இவ்வளோ தப்பு பண்ணியும் லேட்டாக வந்தும் செய்ய முடியாமையும் அவங்க பணம் கொடுத்துருக்காங்களே எனக்குன்னு. அது மாதிரி நான் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு ஆடெல்லாம் எடுத்துருப்பீங்க. ஆமாங்க, சில பேர் அந்த அவங்க கேட்குற எல்லா விஷயங்களும் பண்ணி ஆகணுமா? ஆமாங்க, ஆர்டிஸ்ட்டுன்னு வந்துட்டா இது பாருங்களேன், நம்மக்கிட்ட வேலைக்கு வர ஆள் டைமுக்கு சாப்பிட்ணுன்னு நினைக்கிற ஆளுங்க நாங்கள். அப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு கேரவேன் வேணுன்னா கேரவேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம்,
ஏன்னா அவங்க அப்போ தான் ஒரு ஃப்ரீயாக இருந்தால் தான் அவங்க மேக்கப் போட்டு ரெடி ஆக முடியும். அப்போ அவங்கள வந்து ஒரு காமனாக ஒரு இருக்கிற ட்ரையல் ரூமில் போய் நீங்கள் மேக்கப் போட்டுக்கோங்க, நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன நெசசிட்டியோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ தான் அவுட்புட் எங்களுக்கு ஒழுங்காக வரும். அது ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஒரு ரியல் எஸ்டேட் ஆட் எடுக்கிறோம்னா ஒரு ஓப்பன் கிரவுண்டில் போய் எடுக்கிறோம், அங்கே கேரவன் நாங்கள் கொண்டு போகலன்னா எங்கே அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க, எங்கே போய் யார் வீடு வீடாக போய் கேட்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஈவன் டோர் டு டோர் பண்ணுறவங்களுக்கே நாங்கள் காமனாக ஒரு இடத்துல அந்த ரெஸ்ட் ரூமெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லாமே சாப்பாடுலேருந்து வாட்டர்லேருந்து எல்லாமே கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு ரூம் எடுத்து அவங்கள யூஸ் பண்ண வைக்கிறோம். அந்த மாதிரி உலகத்தில் லியோ ஆட்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுமா, நேம் வாங்கியிருக்கீங்களா? இது அதாவது லியோ ஆட்ஸ் நாங்கள் தான்ன்றது தெரியாமல் நிறைய பேருக்கு தெரியும். அதாவது நாங்கள் தான் லியோ ஆட்ஸ் அப்படிங்கிறது தெரியாமல் லியோ ஆட்ஸோடைய விஷயங்கள் நிறைய பரவிருக்கு. எங்களுடைய நடத்தை ஆட்டிடியூடு அப்படியே ஃபுல்லாக எல்லாம் சொல்லுவாங்க, அது கம்பெனி ஜெம்பா காம்படிட்டர்ன்றது இருக்கத்தான் செய்யும் எல்லா ஃபீல்டுலயுமே. அவங்க என்ன பார்த்துருக்க கூட மாட்டாங்க எங்க ரெண்டு பேரையும். ஆனா அவங்க மார்க்கெட்ல போய் லியோ ஆட்ஸே சொல்லிட்டாங்களா, ஓகே அப்ப நாங்க அதுல இருந்து 10 ரூபாய் கம்மி பண்ணி தரோம் அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா இருக்கிறதுல மார்க்கெட்ல நாங்க தான் கம்மியா சொல்ற செய்யறோம். அதையும் தாண்டி இவங்க லியோ ஆட்ஸ், ஆனால் அவங்க நாங்கள் எங்களை பார்த்துட்டு கூட மாட்டாங்க. பட் ஆனால் எல்லாரும் கிளைண்ட்டும் வந்து லியோ ஆட்ஸ்னு சொல்லும்போது ஓ லியோ ஆட்ஸே சொல்லிட்டாங்களா அப்படின்னு, அது யார் அதுன்ற ஃபீலில் வந்து அவங்களுக்கு இருக்கும். நெட்டில் பார்த்துருப்பாங்க, ஒரு வேளை எங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க, மற்றபடி இது இல்லை. ஏதாவது யாரோடைய இப்போ நீ இன்னொரு எங்கள் காம்படிட்டர் போய் ஒரு இடத்துல வேலை செய்கிறாருன்னா அதுக்கு 10 ரூபா கம்மி நான் வேலை செய்து தரேன்னு சொல்லவே மாட்டோம். அவங்க செய்கிறாங்களா சந்தோஷமாக செய்யிட்டாங்கன்னு வெளியே வந்துடுவாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்னைக்கு நாங்கள் காலகட்டத்தில் துவங்கினோம்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அப்போதுலேருந்து 2002 எங்களுடைய ஏஜ் ஃபேக்டர் நீங்கள் யோசிச்சு பார்த்தா என்னால் இவங்களே வயசாகி இவங்களே பண்ணிட்டுருக்காங்களேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. என்ன காரணம்னா நாங்கள் பண்ணுறது எங்களுடைய பேசிக் ஐடியாவாக இருந்தாலும் செயல்படுத்துறதுல விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து யூத் பசங்களை எல்லோரையும் நல்லா நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு வரோம். ஈவன் ஸ்கிரிப்ட் லைன்லேயும் சரி எக்ஸிபிஷன் லைன்லேயும் சரி எங்ககிட்ட யூத் பசங்கள்லாம் இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன சொல்லுங்க ஜென்ரலாக, அவங்களுடைய அனுபவத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ண வேண்டிங்களா இல்லை இந்த துறையில் கொண்டு வருவீங்களா? இல்லை அதுதான் நான் உங்களுக்கு எப்போ முதலேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம். அதாவது நீ இதுக்கு வா நான் அதுக்கு வான்னு யாரையும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவங்க செய்யணும். பிடிச்சதை செஞ்சால் தான் ஜெயிக்கவே முடியுன்றது எங்கள் கான்செப்ட். விரும்பி செய்கிறது இன்றைக்கும் எனக்கு வந்து நிறைய பேர் பண்ணும்போது இவர் விவேக் சாரே சொல்லியிருக்காரு, எப்பா என்னப்பா இப்படி கண்டு போடுறாங்க உனக்குன்னு. அது என்னென்னா ஷூட்டிங்கில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன்னா 11 மணிக்கு தான் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 11 மணிக்கு முடியும் போது கூட அந்த எனர்ஜிட்டிக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் அந்த ஸ்பாட்லேயே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த ஸ்பாட்டில் சொல்லும்பொழுது ஐயோ கண்டுபடாதீங்க சார் அவர் இருந்தால் தான் நம்ம இதுன்னு சொல்லி விவேக் சார் சொல்லுவார், இவர் ஏதாவது உடம்புல படுத்துட்டாருன்னா அடுத்தது பண்ண முடியாது அப்படின்னு காமெடி பண்ணுவார். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அந்த எனர்ஜெட்டிக்காக செய்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த டெடிக்கேஷனாக பண்ணால் தான், அது டெடிக்கேட்டடாக நம்ம ஒரு விஷயத்தில் செய்யும் பொழுது தான் நாம் நினைக்கிற விஷயத்தை கொடுக்க முடியும் கிளைண்ட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஜென்ரலாகவே நான் அந்த பேர் கண்டிப்பாக எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பேரை கேட்டாலும் சொல்லுவாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாரிசுகள் யாரும் இந்த லைனில் வரலையா அவங்களுக்கு இந்த அதுதான் சொல்லணும் சொல்லி கொடுத்தது இல்லையா? இல்லை என்னுடைய பையன் வந்து விஸ்காம் தான் படிச்சிருக்கான். என்ன ஆனால் பெரிய பையன் விஸ்காம் படிச்சிருக்கான், சின்ன பையன் ஐசிடி படிச்சிருக்கான். ஸோ அவங்கவுங்க வேறு வேலையில் தான் இருக்காங்க, ஆனால் அந்த வேலையிலையும் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க அவங்க செஞ்சிட்ருக்கிற ஒர்க்கு. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கலாம். இப்போ அதுவும் பெரிய பையன் சொல்லிகிட்டே இருக்கான், நான் வந்து சினிமா ஃபீல்டில் ஒரு இதுவாக பண்ண போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். வாய்ப்பு அவனுக்கு கிடச்சதா அவன் கண்டிப்பாக பண்ண தான் போகிறான். நான் தடுக்க போகிறது கிடையாது. நான் ஆரம்ப கட்டத்துலேருந்து சொல்லிட்டேன் உனக்கு என்ன தோணுதோ செய், என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுறேன். ஆனால் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இவர் பாருங்கள் என் பையன் எனக்காக பண்ணுங்கள் அப்படி கெஞ்சிட்டுக்கூடாது. இவர்கிட்ட விஷயம் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்துடுவார். அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ ஆனால் அதுக்கு நான் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னா தயவுசெய்து இந்த பிஸ்னஸை தெரிஞ்சுக்கோங்க. செய்கிறது செய்யாத உங்கள் விருப்பம், தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. எதுவும் தப்பு கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். மல்டிபிள் டேலண்டாக இருந்தால் ஃப்யூச்சரில் பல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் ஒன்று தெரிஞ்சால் அது வந்து ரொம்ப இதுவாகி போயிடுச்சு, டல்லாக போயிடுச்சு, ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு வேலையோ இதுவாகிடுச்சுன்னா அடுத்து என்ன செய்யறது திகைப்பாக உட்காந்துட்டு சில பேர் தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க ஒன்றும் தெரியலையான்ட்டு. சில பேர் வந்து எனக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு துவண்டு போயிடுவாங்க. என்னை வந்து யார் கேட்டாங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷனில் வந்து உங்கள் கம்பெனி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், எங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்களால் சமாளிக்க முடியும். காரணம் ஒரு இதை பேஸ் பண்ணி நாங்கள் இல்லை,
அன்னைக்கு ரெக்குவயர்மெண்ட்டு, அதாவது இது எல்லாமே சர்வீஸ் பேஸ்டாகவே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ சர்வீஸாக பண்ணக்கூடிய எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட வேணாம் எல்லோருமே. ஏன்னா அந்த சர்வீஸை ஒரு தேவைப்படுறவங்களுக்கு, ரெக்குவயர்மெண்ட் பண்ணமெண்ட் தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுத்தா கண்டிப்பாக அதுக்குரிய நமக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது, அதில் நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். அந்த கான்செப்டில் இன்றைக்கும் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். வேணால் மேடு ஏற்றத்தாழ்வு இருக்கும், அது நான் மறுக்க மாட்டேன். அந்த ஏற்றத்தாழ்வு குடும்பத்தோட நடத்த முடியாத பாதிப்புகள்லாம் உள்ளாக்கலை, சரிங்களா? ஆனால் ஏதோ ஒரு மாற்றத்தை வரணும்னு நம்ம நினைக்கிறோம், நல்லதாக கெட்டதான எனக்கு தெரியாது. ஆனால் மாற்றத்துக்கு முயற்சியே பண்ணாமல் நம்ம வந்து பழையபடியே வாழ்ந்துட்டு இருந்தாக்க மாற்றத்தை பார்க்க முடியாது. அதனால அதை வரவேற்கவும் செய்யலாம், தப்பு கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கடந்து வந்த பாதைங்கிறது மனசுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே உள்ள விஷயங்கள் எல்லாம் எல்லோரும் சொல்லக்கூடிய அருமையான வாய்ப்பு. நிறைய பேர் வந்து அவங்களுடைய சிஷ்யனுக்கு சொல்லலாம், வைஃபுக்கிட்ட சொல்லலாம், வேற யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி தேத்திக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு நாலு பேருக்கு அது ஒரு இன்ஸ்பயர் ஆகலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு விஷயமாக போய் சேரலாம், அனுபவமாக போய் சேரலாம் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு என்ன இந்த வெப் தமிழ் டிவி வந்து ஒரு முயற்சி பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னன்னா இதில் வந்து என்ன சொல்ல வரோம் இதை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னா, எந்த ஏஜ்னாலும் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன ஆகணுன்றதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு என்ன ஆகணுன்றத மனசில் வச்சுக்கிறது இல்லாமல் நீங்கள் எங்கெங்கே அடிக்கடி பார்ப்பீங்களோ அங்கே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு ஸ்டிமுலேட் ஆகும். ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா அதுதான் நடக்கும். அதை நீங்கள் என்ன ஆகணுன்றதான் நீங்கள் நினைக்கணும், அவ்வளோதானே தவிர அதுக்கான முயற்சி உங்களுக்கு விருப்பப்பட்ட வேலை தான் நீங்கள் செய்யணும். ஐயோ எனக்கு தராங்களே நான் கஷ்டப்படுறேன்னா ஒரு பீரியடோடு அங்கேருந்து வெளியே வந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம விருப்பப்பட்ட வேலை செய்யணும். அதனால் யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, எனி ஏஜ், 50 வயசு ஆயிடுச்சு, நான் இன்னும் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த ஏஜ்லேயுமே சாதிக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே தேவை. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து நம்ம கொடுத்தா நமக்கு ரீசண்டாகவும் காசு வரும். அதே நேரத்தில் எல்லா விதமான இது உலகம்ன்றது ஒரு வட்டம் தானே, யாருக்கு வேணால் எது வேணால் தேவைப்படும். நம்மளால் முடிஞ்சு நம்ம செய்ய போகிறோம், அதுக்கேற்ற ஊதியம் அவங்க கொடுக்க போகிறாங்க, நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம். அதானே தவிர வேறு எதுவுமே இல்லை. என்ன வாங்கணுன்றதை நீங்கள் நினச்சி செய்யுங்க. நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஒரு கார் வாங்கினதுலேயே இந்த கலர் தான் வாங்கணும், ஆனால் இந்த அந்த ஏற்கனவே வேறு கலர் புக் பண்ணோம், அவங்க கடைசி நேரத்தில் சொல்கிறாங்க இல்லை இந்த கலர் தான் கிடைக்குதுன்னு. அந்த லெவலில் எங்களுடைய இது வந்து இருந்ததுன்றது அந்த பீரியடில் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அது வந்து அது எங்களுக்கு ரொம்ப லேட்டாக புரிஞ்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்களும் யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, எனி ஏஜ் குரூப், தைரியம் தான் முக்கியம், நம்பிக்கை தான் முக்கியம். நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக தான் நடக்கும், நம்ம பாசிட்டிவாக நினச்சா தான் பாசிட்டிவாக நடக்கும். இந்த கடந்து வந்த பாதையில் எங்களுடைய முயற்சி, நாங்கள் சம்பாதிச்ச விதம், நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நாங்கள் இன்றைக்கி இருக்கிற பொசிஷன் எல்லாத்தையுமே, எங்களோட உழைப்பு, இந்த எந்த உழைப்புமே நீங்கள் ரசித்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் முதலாளி ஆகலாம், நீங்கள் ஒரு 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணுன்ற எண்ணம் உங்கள் மனசில் வந்தால் அதுவே உங்களை பெரிய லெவலில் உயர்த்திடும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அடுத்த அதுக்காக நான் வேலை செய்கிறேன் அது எனக்கு இழிவு கிடையாது, அது வேறு விஷயம். பட் நீங்கள் அந்த முதலாளி ஆகி 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள், அப்போ தான் அந்த திருப்தி தெரியும். அப்போ முதலாளி ஆகணும்னா நீங்கள் முதலாளி ஆகிறதுக்கு நினைக்கணும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை வரலாறு. எங்களை பார்த்து இது தெரியல எனக்கு இது கரெக்டாக தப்பான்னு, பட் இருந்தாலும் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, எங்களை சுற்றி இருக்கவங்க திருப்தியாக இருக்காங்க, நாங்கள் ஃபேமிலி திருப்தியாக இருக்கோம், எல்லாருமே நல்லாயிருக்கோம். பட்டு வந்து நாங்கள் ஒவ்வொன்று அலைஞ்சி போய் எடுக்கிறது இல்லை, அதுவாக வர்றதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்கிற டெய்லி முயற்சி பண்ணுறோம். போர்டு இருக்குது, போர்டில் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றது எழுதுவோம், எழுதி எழுதி தான் நாங்கள் பண்ணுறோம். சாதிக்கணும்னு நினச்சா சாதிக்கலாம், அதான் நம்ம நீங்களும் முதலாளி ஆகலாம். ஆனால் நீங்கள் மனசில் நினைக்கணும், அதான் என்ன சார் கடந்து வந்த பாதை. கண்டிப்பாக கடந்து வந்த பாதை நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸு எங்கள் வழியாக ஏதோ கிடச்சிக்கும்னு நினைக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க.